அன்பு குழந்தைகளே வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? என்னடா டீச்சர் திரும்பவும் கேட்குறேனேன்னு பார்க்குறீங்களா? என்ன ஆகிட்டுருக்குது இப்போது? ஆ, கோவிட்-19 நோய் தாக்குதல் கூடிக்கிட்டே போகுது. அப்போ கூடிக்கிட்டே போகணும்னா அதுக்கு என்ன காரணம்? எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை குறைவாக இருக்கிறோமா? அப்படித்தானே? உங்கள் வீடுகள்லேருந்து பெரியவங்க வெளியில் போகும்போது மாஸ்க் போடுறாங்களா? நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்களா அவங்களுக்கு? ஆனால் டீச்சர் வரும் வழியிலெல்லாம் கொஞ்சம் பேரை பார்த்தேன். அவங்கக்கிட்ட மாஸ்க் இருக்குது, ஆனால் அந்த மாஸ்க் அவங்க சரியாக போடலை. சரியாக போடாமல் பேருக்கு சும்மா மாஸ்க் மட்டும் போட்டுட்டு காரியம் உண்டா? இல்லையே. அப்போ மாஸ்க் எப்படி போடணும்? நம்ம எதுக்காக மாஸ்க் போடுறோம்? நம்முடைய இந்த மூக்கும் வாயும் மூடி இருக்கணும் இல்லையா? அதுக்காக தானே போடுறோம். அப்போ பாருங்கள், இப்படி வச்சு இதை இப்படி போடும்போது இந்த மூக்கும் கவராக இருக்கணும், இது இங்கே கீழே இது வரைக்கும் வந்திருக்கணும். அப்படி போடும்போது தான் அது சரியாக இருக்கும். நம்மளில் பலரும் எப்படி போடுறோம் தெரியுமா? மூக்கை விட்டுட்டு இப்படி வாய்க்கு. சிலவங்க என்ன பண்ணுறாங்க? இதோ இப்படி வச்சுக்கிறாங்க. இதில் என்ன காரியம் ஏதாவது இருக்குதா? நான் மாஸ்க் போடுறதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயனும் இல்லை. நம்ம செய்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக செய்யணும். அப்போ இந்த மாஸ்க் எப்படி இருக்கணும்? ஓகேவா குழந்தைகளே? நம்முடைய சென்ற வகுப்பில் நம்முடைய அருமை குழந்தைகள் செய்த அவர்களுடைய அந்த பிரதிபலிப்பை நமக்கு பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பாடம் படிச்சிட்ருக்கோம்? இரண்டாவது பாடம் இலைகளுக்கும் சொல்வதற்குண்டுன்றது இல்லையா? அதில் நம்ம போன வகுப்பில் என்னவெல்லாம் படித்தோம் அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்கள். யாரை பற்றி படித்தோம்? வேர்களை பற்றி படித்தோம். சரி, எதுக்குப்பா வேறு? வேர்களின் பயன்கள் டீச்சர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதை ஈஸியாக மனசில் வச்சுக்கிறதுக்கு மூணு வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உறிஞ்சுவதற்கு, ஊன்றுவதற்கு, தடுப்பதற்கு. என்னது உறிஞ்சுவதற்கு? தாவரத்திற்கு தேவையான நீரையும் தாது பொருட்களையும் உறிஞ்சுவதற்கு பயன்படுது. தாவரங்கள் மண்ணில் வேரூன்றி நிற்பதற்கு பயன்படுது. மண்ணரிப்பை தடுப்பதற்கு பயன்படுது. இந்த பயன்பாடெல்லாம் யாரால வருது? வேர்களால வருது. சரி, பின்ன நம்ம என்ன பார்த்தோம்? வேர்களின் வகைகள் பார்த்தோம். என்ன வகைகள் ஞாபகம் இருக்குதா? இரண்டு வகைகள் சொன்னோம். என்னவெல்லாம் சொல்லுங்க? ஆணிவேர், சல்லிவேர். கரெக்ட். ஆணிவேர்னா என்ன, எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய வேர் வந்திருக்கும். தண்டி நடியிலிருந்து ஒரு மிகப்பெரிய வேர் வந்திருக்கும், அதிலிருந்து கிளை வேர்கள் போயிருக்கும். சரியா சொன்னீங்க. ஏதெல்லாம் தாவரங்களுக்கு ஆணிவேர் உண்டு? நம்ம ஏதெல்லாம் பார்த்தோம் அப்புவோட தோட்டத்தில் ஞாபகம் வருதா? வெண்டை, அப்புறம் கத்திரி,
பின்ன பெரிய மரங்கள் மாமரம் பலாமரம் தேக்கு மரம் இது எல்லாத்துக்குமே ஆணி வேர்னு படித்தோம். இனி ஒரு வேர் என்ன வேர்? தண்டின் அடியிலிருந்து ஒரே மாதிரியான மெலிதான கொத்தான வேர்கள், அதை நம்ம என்னன்னு சொன்னோம்? சல்லி வேர்கள்னு சொன்னோம். சரி, சல்லி வேர்களை கொண்ட தாவரங்கள் ஏதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நெல், இஞ்சி, வாழை, மஞ்சள், கரும்பு. வெரி குட், எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. சரி, இப்போ ஒரு தாவரத்துக்கு என்ன வேர்னு தெரியணும். நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லா நேரத்துலேயும் செடி எப்படியே பிடுங்கி பிடுங்கி பார்க்க முடியுமா? இப்போ எனக்கு ஒரு தாவரம் அதனுடைய வேர் என்ன வேர்னு தெரியணும், உடனே ஓடி போய் நம்ம நட்டு வச்ச செடியை எடுத்து இது என்ன வேர்னு பார்க்க முடியுமா? அப்படி நம்ம செஞ்சால் என்ன ஆகிடும்? நம்ம வச்ச தாவரங்கள் எல்லாம் இறந்து போயிடும். அப்போ அப்படி செய்ய முடியாது. என்னப்பா ஒரு ஐடியா? எனக்கு ஒரு செடியை பார்த்த உடனேயே அது என்ன வேர், ஆணி வேராக இருக்குமா சல்லி வேராக இருக்குமான்னு கண்டுபிடிக்கணும். ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஐடியா உங்களுக்கு தோணுதா இல்லையா? எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு செடியுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகங்கள் ஏதெல்லாம்? தண்டு, இலை, பூ, காய் இதெல்லாம் இருக்குது. இதை எதையாவது பார்த்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? சரி டீச்சர், ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன், உங்களால் முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே டீச்சர்கிட்ட இது என்ன இலை வச்சுருக்கிறேன் சொல்லுங்கள். மஞ்சளுடைய இலை இல்லையா? சரி, இது என்ன? தென்னை மரத்தினுடைய ஓலை. சரி, இந்த சின்ன இலை என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இஞ்சி. சரி, இதோ இது என்னப்பா பார்த்துருக்குறீங்களா? ரொம்ப இனிப்பான ஒரு பொருளாக்கும். பொங்கலுக்கெல்லாம் சாப்பிடுவோமே, என்னது இது? கரும்பு. அந்த கரும்புனுடைய நம்ம என்ன சொல்லுவோம்? ஓலை சொல்லுவோமா? தோகை சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது. இனி இது என்னது? இந்த இலை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? வெண்டை செடியினுடைய இலை. இது கத்திரிச்செடியினுடைய இலை. இது மாமரத்தின் இலை. இப்போ டீச்சர் காணிச்சு தந்த இந்த இலைகள் எல்லாம் ரெண்டாக பிரித்து வைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதெல்லாம் எந்த பக்கம் வைப்பீங்க? டீச்சர் இப்போ இந்த கரும்பினுடைய தோகையை எடுத்துட்டேன், கரும்பினுடைய இலையை எடுத்துட்டேன். இது கூட்டத்தில் இந்த இனத்தோட நம்ம வேற யாரையெல்லாம் சேர்க்க முடியும்? இந்த கத்திரிச்செடியினுடைய இலையை சேர்த்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா இல்லையா? அப்போ வேண்டாம், வச்சிடலாம். இனி நான் இந்த மஞ்சளுடைய இலையை வச்சுக்கிட்டாலும் சம்மதமா? சரி, நான் இதையும் வச்சுக்கிட்டேன். வெண்டைச்செடியுடைய இலை எடுக்கட்டுமா? வேண்டாமா? சரி, வேண்டாம், வச்சிடலாம். அப்போ நான் இந்த தென்னை மரத்தினுடைய ஓலையை வச்சுக்கட்டுமா? இப்போ இவங்களையெல்லாம் நம்ம ஒரு குழுவாக என்ன பண்ணலாம்? வச்சுக்கலாம். அப்படித்தானே சொல்கிறீங்க? ஓகே. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்க, யாரெல்லாம் இப்போ என் கையில் இருக்கிறாங்க? தென்னை மரத்தினுடைய ஓலை உண்டு, மஞ்சளோட இலை உண்டு, கரும்பின் தோகை உண்டு, இந்த ஒரு சின்ன குட்டி இஞ்சியினுடைய இலையும் உண்டு. இவங்களுக்கும் இப்போ நம்ம சொன்ன இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா? எதில் வித்தியாசம் வருது? இவங்கெல்லாம் எப்படிப்பா இருக்கிறாங்க? ஒரே நீட்ட நீட்டமாக இருக்கிறாங்க, அப்படித்தானே? நீளமாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்களுடைய உருவத்தில் வித்தியாசம் இருக்குதா? இருக்குது தானே? சரி, அப்போது இவங்களுடைய வேர்கள்லாம் என்ன வேர்கள்? நம்ம போன வகுப்பில் படித்தோமே, தென்னை மரம், மஞ்சள், கரும்பு, என்ன வேர்கள்னு படித்தோம்? கரெக்ட், சல்லி வேர்கள்னு படித்தோம்.
இல்லையா? அப்போ இவங்களுடைய வேர்களை நம்ம என்னென்னு படித்தோம்? வெண்டை, கத்திரி, மாமரம், இவங்களெல்லாம் என்னென்னு படித்தோம் நம்ம? இவங்களுக்கு என்ன வேர்கள் இருக்குன்னு பார்த்தோம், ஆணி வேர்கள் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ பாருங்கப்பா, இயற்கை அழகானது மட்டுமல்ல, அது ரொம்ப அற்புதமானதும் கூட. நமக்கு ஒவ்வொரு தாவரத்தினுடைய வேர்களும் என்ன வேர்கள்னு எடுத்து எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குதா? இல்லையே. நமக்கு இந்த இலைகளை வச்சே என்ன பண்ணலாம்? அந்த தாவரம் சல்லிவேர் தொகுதியை கொண்டதா ஆணிவேர் தொகுதியை கொண்டதான்னு நம்மளால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்போது இவங்களை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சல்லிவேர் தொகுதியும் ஆணிவேர் தொகுதியும் உள்ள தாவரங்களின் இலைகளுக்கு வேறுபாடு இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த வேறுபாடு எப்படி இருக்குது? நமக்கு ஒன்று வரைச்சி பார்க்கலாமா? உங்களுக்கு எல்லாருக்கும் பாடப்புத்தகம் கிடச்சிதா? ஆ, எல்லாரும் அதை ஒன்று எடுத்துக்கோங்க. பக்கம் 23 எடுத்தீங்கன்னா அதில் பாருங்கள், இப்படி புள்ளி வச்சு கொடுத்துருப்பாங்க, ரெண்டு இலையினுடைய படம். அந்த புள்ளிகளை நீங்கள் இணைக்கணும். நீங்கள் அந்த புள்ளிகளை இணைத்து அந்த இலையை முழுமை செய்யுங்க. டீச்சர் இங்கே உங்களுக்காக அந்த இலைகளை வரைத்து காண்பிக்கிறேன், பாருங்கள். நீங்கள் புள்ளிகளை இணைக்க தொடங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனமாக செய்யுங்க. இந்த இலையில் உங்களுக்கு நடுவிலிருந்து ஒரு நரம்பு போகுது இல்லையா? கொஞ்சம் தடிமனான ஒரு நரம்பு. பின்ன இதில் இந்த நரம்புக்கு இனி ஒரு பேர் என்ன தெரியுமா? சிறை சொல்லலாம். சிறை அல்ல, சிறை. அப்போ இதில் பக்கவாட்டில் போகுது பாருங்க. போகுதா? இனி இதிலிருந்து சின்ன சின்னதாக போகுது. அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்குதா? எந்த மாதிரி வேர் தொகுதியுடைய தாவரத்துக்கு நாம் இப்படி பார்த்தோம்? கரெக்ட், ஆணிவேர் தொகுதிக்கு இல்லையா? அப்போ ஆணிவேர் தொகுதியை கொண்ட தாவரங்களின் இலை அமைப்பு இப்படி இருக்குது. நம்ம பார்த்த கத்திரி செடியிலையும் மாமரத்தினுடைய இலையினெல்லாம் உள்ளே இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி வலைப்பின்னல் போல அமைப்பு கொண்ட இந்த இலை அமைப்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வலை நரம்பு அமைவு. என்னன்னு சொல்கிறோம் நம்ம? இதை நம்ம சொல்லக்கூடிய பேர் வலை நரம்பமைவு. இனி இஞ்சி, மஞ்சள் இந்த மாதிரி உள்ள இலைகள் வேறுபாட்டோடு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா? அந்த இலையை வரைக்கலாம். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் கீழே கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் வரைங்க. இதற்கு உள்ளே இருக்கிற அந்த நரம்பமைப்பு பாருங்கப்பா எப்படி இருக்குதுன்னு. இது மாதிரி வலைப்பின்னல் மாதிரி இருக்குதா? இல்லையே. எப்படி போகுது நரம்புகள்? இணையாக போகுது. இந்த நரம்புகள் எங்கேயும் ஒன்றோடொன்று தொடலை. இலையினுடைய இந்த பகுதியிலிருந்து எப்படி போகுது? ஒரே மாதிரி போகுது. நீங்க உங்க பாடத்தில் இருக்கிற அந்த இலையின் அமைப்பை வந்து புள்ளிகள் கொடுத்துட்டீங்களா? நேரம் கிடைக்கும் போது நல்ல அழகா அதை நீங்க என்ன செய்யலாம்? வண்ணம் தீட்டவும் செய்யலாம்.
சரி அப்ப பாருங்க இலைகளில் வலைப்பின்னல் போல உள்ள இந்த நரம்பு அமைப்பை உடைய இந்த ஆணிவேர் தொகுதியுடைய இலைகளாகும் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வலை நரம்பு அமைப்புன்னு சொல்றோம் சல்லிவை தொகுதியை கொண்ட தாவரங்களில் இலை அமைப்பு எப்படி இருக்குது இணை நரம்பு அமைப்பா இருக்குது குழந்தைகளே வரைச்சு முடிச்சிட்டீங்களா இப்போ ரெண்டு இலைக்கும் அந்த நரம்பு அமைப்பில் வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா இது மட்டுமல்ல இனி நம்ம இந்த இலையை கீறி பார்த்தோம்னா எப்படின்னு பாருங்களேன் இப்போ டீச்சருடைய கையில் இருக்கிறது என்னது தென்னை ஓலை இப்போ பாருங்க இந்த நுனியிலிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் இதை இப்படி ரெண்டாக இணையாக கிழிச்சு எடுக்க முடியும் இல்லையா இப்போ இதாக இருந்தாலும் சரி இனி இப்போதா இஞ்சியினுடைய இலை இஞ்சியினுடைய இலையையும் நம்ம இந்த நுனியிலேருந்து எடுத்தோன்னா இந்த நரம்புலேருந்து என்ன ஆகும் இப்படி நமக்கு சரி பாதியாக அதை என்ன பண்ணலாம் கிழிக்க முடியும் கீறி எடுக்க முடியும் ஆனால் நம்முடைய இந்த மாமரத்து இலை அது செய்ய முடியுமா பாருங்கள் நுனியிலேருந்து எடுத்தாச்சு கிழிஞ்சு வரும்போது என்ன ஆகுது இதா பாதி இலை இங்கே வந்துடும் இப்படி நம்மளால் முழுசாக என்ன பண்ண முடியாது கிழித்து எடுக்க முடியாது ஏன் இதனுடைய நரம்பு அமைப்பு அப்படி இருக்குது சரியா குழந்தைகளே அப்போது இப்போ வலை நரம்பு அமைவுனா என்ன பாருங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒன்று இலைகளில் வலை கண்ணிகள் போன்று காணப்படுகின்ற நரம்பு அமைவு வலை நரம்பமைவு எனப்படும் இலைகளில் வலை கண்ணிகள் போன்று காணப்படுகின்ற நரம்பமைவு வலை நரம்பமைவு எனப்படும் சரி அப்படின்னா இலை நரம்பமைவோ அது எப்படி இருக்குது பாருங்க உங்க புத்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க இலைகளின் நரம்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணையாமல் இலை காம்பிலிருந்து தொடங்கி இணையாக நுனிபாகத்தில் சேர்கின்றன அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம் இலைகளில் இணையாக நரம்புகள் அமைந்திருப்பதை இணை நரம்பமைவு இப்போ நீங்கள் இலைகளை பார்த்தீங்க அந்த இலைகளை எப்படி வரையணும்னு பார்த்தீங்க நமக்கு கொஞ்சம் தோட்டத்துக்கு போய் ஒவ்வொரு இலையாக பார்ப்போமா அதில் என்ன நரம்பமைவு இருக்குது வலை நரம்பமைவா இணை நரம்பமைவான அந்த நரம்பமைவை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாமா வாங்க இருக்கீங்க நாம இஞ்சிக்கும் மஞ்சளுக்கும் நெல்லுக்கும் எல்லாம் சல்லி வேர்னு படித்தோம் இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லது சரிப்பா இந்த செடிகளுடைய இலைகளை பாருங்க ஒரே மாதிரி இருக்குதா என்ன மாதிரி இருக்குது பாருங்க இப்படி நீளமா இருக்கு இல்லையா இதனுடைய இதைத்தான் நம்ம நரம்பு அமைவுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு இப்படி வரிசை போட்ட மாதிரி கோடு போட்ட மாதிரி தெரியுதா இதில் பாருங்க இந்த மஞ்சளுடைய இதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த மஞ்சளுடைய இலையை பாருங்க இதில் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்களா கோடுகள் எப்படி இருக்குது இணையாக இருக்குது இல்லையா இதைத்தான் நம்ம இணை நரம்பு அமைவுன்னு சொல்கிறோம் எப்படி இருக்குது இணையாக போகுது பாருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்திருக்குது ஒரே மாதிரி இணையாக இருக்குது அப்போ இதை இணை நரம்பு அமைவுன்னு சொல்கிறோம் நம்ம மஞ்சளுக்கு மட்டுமல்ல நம்மளுடைய நெல் செடியில் பார்த்தீங்கன்னாலும் அப்படித்தான் இருக்கும் பார்த்தீங்களா நெல்லிலையும் எப்படி இருக்குது இணை நரம்பு அமைவு இருக்குது இஞ்சி மஞ்சள் நெல் இதனுடைய இலைகளுக்கெல்லாம் இணை நரம்பு அமைவு அப்போ பாருங்க இஞ்சி மஞ்சள் நெல் இதெல்லாம் சல்லிவேர்ப்பா அப்போ சல்லிவேர் தொகுதியுடைய தாவரங்களின் இலையமைப்பு எப்படி இருக்குது இணை நரம்பமைவு சரி அப்படின்னா ஆணிவேர் உள்ளதுக்கோ பார்க்கலாமா பாருங்க நம்ம ஆணிவேர்னு சொல்லி பார்த்த வெண்டை செடியாக்கும் இது சரியா இந்த வெண்டை செடியுடைய இலை பாருங்க இதில் உள்ள நரம்பமைவு எப்படி இருக்குது
வலைப்பின்னல் மாதிரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்த இஞ்சியுடையவும் மஞ்சள் உடையவும் அந்த இலைக்கும் இந்த இலைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இதனுடைய இந்த இலை பாருங்க எப்படி இருக்குது, ஒரு வலை மாதிரி இருக்குது. அப்போ இத நம்ம சொல்றது வலை நரம்பமைவு. என்னன்னு சொல்றோம் நம்ம? வலை நரம்பமைவு. சரி, நம்ம ஒரு கத்திரிச்செடி பார்த்தோம் இல்லையா, அதையும் கூட பார்க்கலாமா? இது ஒரு கத்திரிச்செடி. இந்த கத்திரிச்செடியுடைய இலை பாருங்க, இதுவும் வெண்டை செடியின் இலை மாதிரியே வலை நரம்பமைவு இல்லையா? அப்போ ஆணிவேர் தொகுதி உள்ளதுக்கெல்லாம் இலையமைப்பு எப்படி இருக்குது? வலை நரம்பமைவு. பாருங்க, இங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், வலைப்பின்னல் மாதிரியே இருக்குது. இதைத்தான் நம்ம வலை நரம்பமைவுன்னு சொல்றோம். இது பாருங்க பயிறு கொடி, இதனுடைய இலையும் பாருங்களேன், இதுவும் வலை நரம்பமைவுதான். இப்போ வலை நரம்பமைவா இருக்கும்போது இதனுடைய வேர் தொகுதி என்னவா தான் இருக்கும்? ஆணி வேர் தொகுதியா தான் இருக்கும். அப்போ எப்படி நம்ம போன பாடத்துல, முதல் பாடத்துல விலங்கு உயிரினங்களை பத்தி, விலங்குகளை பத்தி நல்ல உயிரினங்களை பார்த்தோம். நீங்க ஒவ்வொரு உயிரினத்தினுடையவும் சிறப்பம்சங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி இப்ப இந்த பாடப்பகுதிக்கு நம்ம வரும்போது நம்ம வேர்களை பத்தி படிச்சோம், இலைகளை பத்தி படிச்சோம் இல்லையா? அப்ப இனி எந்த இலைய பார்த்தாலும் நீங்க என்ன செய்வீங்க, அது என்ன நரம்பமைவுன்னு கண்டுபிடிப்பீங்க. அந்த நரம்பமைவை வச்சு அதனுடைய வேரமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களால சொல்ல முடியும், அப்படித்தானே? அப்போ இலைகளை சும்மா பார்த்தா மட்டும் போதாதுப்பா, நமக்கு ஒரு இலை தொகுப்பு உண்டாக்கலாமா? எப்படி இலை தொகுப்பு உண்டாக்குறது? இலைகளை, பச்சை இலைகளை அப்படியே எடுத்து நம்ம தொகுப்பா வச்சோம்னா அது கொஞ்ச நாளையில என்ன ஆகும், சுருங்கி போயிடும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்ப டீச்சருடைய கையில இருக்கு பாருங்க, இது ஒரு காய்ந்த இலையாக்கும். நம்ம உங்களுக்கு என்னென்ன இலைகள் கிடைக்குமோ அதை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய புத்தகத்துக்குள்ள வச்சிடுறீங்க. வைச்சா இதே மாதிரி அந்த இலை காயும் இல்லையா? அதன் பிறகு அந்த காய்ந்த இலைகளை எடுத்து நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய நோட்டு புத்தகங்கள்ல ஒட்டி அதனுடைய பெயரையும் மறக்காம எழுதணும். பெயரையும் எழுதணும், அது என்ன நரம்பமைவுன்னு எழுதணும். அப்படி செய்தா ஒரு அழகான இலை தொகுப்பு உங்களுக்கு உண்டாக்கலாம். செய்வீங்க தானே? சரி, இப்படி மட்டும்தானா செய்ய முடியும், இல்ல இனி ஒரு முறையிலையும் செய்யலாம், எப்படின்னு பாக்குறீங்களா? பாருங்க, டீச்சருடைய நோட்டு புத்தகத்துல இருக்குது. இது என்ன இலைன்னு உங்களுக்கு தெரியுதா? இதோ ரோஜா செடியின் இலை. இந்த இலையினுடைய இந்த அச்சு எப்படி இங்க வந்தது, எப்படி செய்யலாம் இத? நம்ம முதல்ல என்ன செய்யணும், இந்த இலையினுடைய அடிப்பாகத்துல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இலைய மண்ணெண்ண விளக்கு, உங்க வீடுகளில் இருக்குதா, அந்த மண்ணெண்ண விளக்குனுடைய மேல காண்பித்தா அதுல இருக்கிற கறி என்ன பண்ணும், இந்த இலை பகுதியில் படும். அதன் பிறகு அதை நம்ம என்ன செய்யணும், நோட்டு புத்தகத்திலையோ பேப்பர்லேயோ வைத்து அழுங்காம அதுக்கு மேலே வேற ஒரு பொருளை வச்சு அழுத்தினோம்னா இதனுடைய அச்சு அந்த தாளில் அதே மாதிரி பதியும். ஆனால் குழந்தைகளே, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த செயல்பாட்டை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கூட உங்களுடைய பெற்றோர்களோ மூத்தோர்களோ யாராவது உங்கள் கூட இருக்கணும். ஏன்னா மண்ணெண்ண விளக்கு தீ ஆபத்தானது, யாருகிட்டையும் சொல்லாமல் நீங்களாக போய் இந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, ஆபத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது. அப்போ பெரியவங்களுடைய அருகாமையில் அவங்களுடைய கண்காணிப்பில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு செயல்பாட்டை செய்யணும். அப்போ இதை விட உங்களுக்கு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு என்னது, இலை சேகரிப்பு. அப்போ அதை நீங்கள் செய்வீங்க தானே? செய்தால் மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும், உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அதை ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புங்க. நீங்கள் எத்தனை இலையை சேகரிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புங்க. நல்ல வீடியோக்கள் வரவேற்கப்படுகின்றன. சரி, இனி நம்ம ஒரு பயிற்சித்தாள் செய்வோமா? இப்போ எந்த தாவரத்தை கொடுத்தாலும்
எந்த தாவரத்தினுடைய பெயர் கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், அது ஆணிவேர் தொகுதியை கொண்டதா சல்லிவேர் தொகுதியை கொண்டதா இலை இணை நரம்பமைவா வலை நரம்பமைவா அப்படின்னு சொல்லி உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த பயிற்சித்தாள் உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுக்கப்படுகிறது. பயிற்சித்தாள் எந்த பக்கத்தில் இருக்குது உங்களுடைய புத்தகத்தில் பாருங்க, பக்கம் 25 மாதிரி கொடுத்துருக்குறாங்களா, அதே மாதிரி உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் அந்த அட்டவணை போடணும். தாவரத்தின் பெயர், பேரமைவு, நரம்பமை, அந்த அட்டவணையை உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் வரைந்து உங்களுக்கு எவ்வளவு தாவரங்களை பார்த்து உற்று நோக்கி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த அட்டவணை வளர்ந்து கொண்டே இருக்கணும். சரியா குழந்தைகளே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.